பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பார் நாகராஜ் பெயரை கூறிக்கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு சூலூரை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் வழக்கை வாபஸ் பெறுமாறு போனில் மிரட்டிய ஆடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன மீடியா எல்லாம் எதுவும் எடுக்கலன்னு சொல்ற, பேசுறது யாருன்னு தெரியல. யாரு யாரா? பொள்ளாச்சி வந்து கேளு, பார் நாகராஜ் யாருன்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட தூக்குறேன். நானும் போனா போகுது போனா போகுதுன்னு. சரி, அவன் வந்து சொல்லும் போது கூட நான் வந்து இது பண்ணல. நீங்க சொல்லும் போது கூட நீ ரொம்ப திமிராக தான் பேசுற. சரியா, அதை விட்டு விட்டு நீ இப்ப என்னது எஸ்ஐட்ட என்ன நினைச்சா லெனினா அவன்கிட்ட போறது எங்க போனாலும் சரி, ஓகேவா? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சரி, என் பக்கம்தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சைலண்டா இருக்கேன். என்ன என்ன மிரட்டுறீங்க? அப்புறம் உங்களுக்கு மிரட்டாம உங்களை கொஞ்சுவாங்களா? நீங்க பண்றதுக்குலாம் பாரு, எனக்கு வர வர குறவெல்லாம் பேச தெரியாது. சரியா, ஃபர்ஸ்ட்டு சம்பத்து பேர்லையும் கோகிலா பேர்லையும் கொடுத்த கேஸை வாபஸ் பண்ண, வாபஸ் வாங்கிட்டு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் ஓகேவா? உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்சா நாங்கள் பார்த்துக்கிறோம். இதை பாரு, நானா நானே இப்போதைக்கு வந்து பல டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு வந்து டைம் சரி இல்லைன்னா நான் என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாது. உன் லைஃப் என்ன காலி பண்ணிடுவேன். இருந்துக்கோ, ஒழுங்கா பேசி புருஷன்கிட்ட பேசி உதவி பண்ணிட்டு ஒழுங்கா வந்துருங்க. பணம் எல்லாம் 10 காசு கூட உங்களுக்கு இது பண்ண கொடுக்க முடியாது. நான் சொல்லியாச்சு சரியா? உன் உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ஓடிவு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம் பண்ணிடுவேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.